அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சமையல் ஃபார் அவர் என்னைக்குனால் முடக்கத்தான் கீரை தோசை செய்ய போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஈட் ஹெல்த்தி ஸ்டே ஹெல்த்தி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் முடக்கத்தான் கீரை இது வந்து மாதிரி தரையில் படர்ந்துருக்கும் நம்ம இது வந்து மழை காலத்தில் நிறைய கீரை கிடைக்கும் இந்த கீரையை கேர்ஃபுல்லாக அந்த கே கீரைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சி இல்லாமல் ஒட்டியிருக்கும் அதெல்லாம் அந்த மாதிரி இல்லாத கீரையாக நல்ல கீரையாக கலெக்ட் பண்ணிக்கணும் அதில் மண் இல்லாமல் ஒட்டியிருக்கும் அதனால் அந்த மாதிரி எல்லாம் எந்த இதுவும் இல்லாத கீரையாக நல்ல கீரையாக கலெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் இந்த கீரைக்கு ரெண்டு பேர் இருக்குது முடக்கத்தான் கீரை இன்னொன்று வந்து முடக்கு அற்றான் கீரை அதுதான் மருவி முடக்கத்தான் கீரையாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு எனக்கு கீரை கிடச்சிருக்கு இந்த அளவு கீரைக்கு நமக்கு மூணு டம்ளர் சின்ன டம்ளரெலாம் மூணு டம்ளர் நான் இட்லி அரிசி அதாவது புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு பச்சரிசியும் போடலாம் புழுங்கரிசியும் போடலாம் எது போட்டாலும் தோசை வரும் அதோட அரை டம்ளர் பாசிப்பெருப்பு எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் அதோட பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து எதுக்காகனா தோசை வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் அதே சமயம் டேஸ்ட்டும் கூட வரும் அதுக்காக தான் இந்த அளவு கீரைக்கு இந்த மூணு டம்ளர் அரிசி தான் எடுத்துக்கணும் அரிசி கம்மியாக எடுத்தாலும் தோசை வராது அதனால் கீரைக்கு தகுந்த அளவு மெஷர்மெண்ட் பார்த்தா நம்ம அரிசி எடுக்கணும் பாருங்கள் இந்த கீரை வந்து நல்லா நல்லா கீரையாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து இந்த அரிசியில் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அரிசி நல்லா ஊறணும் ஊறின அரிசி ஊறின மாட்டி நம்ம எடுத்து மற்ற திங்ஸும் சேர்த்து நம்ம அரைக்கணும் இது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் பருப்பு சீக்கிரம் ஊறிடும் இருந்தாலும் தண்ணி ஊற்றி அதையும் வச்சிடலாம் இப்போ கீரையை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சிட்டா நல்லா ஆகிடும் அதுவும் அப்போ நம்ம எடுத்து அதோட அரைக்கும் போது அதுவும் சேர்த்துக்கலாம் கீரை வாடி இருந்தால் கூட நம்ம தண்ணியில் போட்டு வச்சால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் அவ்வளோதான் இப்போ வந்து என்னென்ன ஏற்றி பாருங்கள் அரிசி நல்லா ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு ஊறிடுச்சு நல்லா இப்போ இந்த அரிசி அதோட பருப்பு நல்லா இருக்கு இப்போ கீரை வந்து நான் ஃபோர் டைம்ஸ் தண்ணியில் போட்டு நல்லா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கீரையும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் பாசிப்பப்பு அரை டம்ளர் பூண்டு பூண்டு பத்து பூண்டு சின்னதாக இருக்குன்னா பத்து பூண்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சின்ன வெங்காயம் பதினஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா இனிப்பாக இருக்கும் தோசை அதனால் சின்ன வெங்காயம் வச்சுக்கலாம் கீரை வந்து ஒரு கப்பில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கீரை வந்து மழை காலத்தில் நிறைய கீரை கிடைக்கும் அந்த டைமில் நம்ம இது ஏதோ ஒரு வகையில் நம்ம உணவாக எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியும் பருப்பும் மட்டும் அரிச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது தோசையாக இல்லாமல் இந்த கீரை வச்சு கூட்டு செய்யலாம் சட்னி செய்யலாம் சூப்பெல்லாமே வச்சு நம்ம டெய்லியும் நம்ம சாப்பாடில் லஞ்ச் டைம்லேயோ ஏதோ ஒரு டைமில் நம்ம இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி பருப்பு அரைச்சிட்டு வந்தாச்சு அதோட இப்போ நான் கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த கருவேப்பில் சேர்த்துக்கிறதுனால நிறைய அயன் கிடைக்கும் பாருங்கள் இப்போ இதோடு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி வந்து ரொம்ப நைஸாக அரைப்படலை இது திரும்ப அரைக்கும் போது நைஸ் ஆகிடும் பூண்டு சேர்த்துட்டேன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சின்ன வெங்காயம் பதினஞ்சு கருவேப்பில க கருப்பில் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பில போடுறதுனால இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறமா கீரையை சேர்த்துக்கலாம் கீரையும் போட்டோம்னா ரொம்ப டைட்டாகிடும் அதனால் அரைபடாது பாருங்கள் இப்போயே வெங்காயம் எல்லாம் அரபடாமல் இருக்குது இப்போ நம்ம கீரையை சேர்த்து அரைக்கும் போது அரைபடாமல் இருக்க வெங்காயம் எல்லாமே அரைபட்டு நைஸ் ஆகிடும் இந்த கீரை நிறைய கிடைக்கிற டைமில் நம்ம இதை வந்து நல்லா ட்ரை பண்ணி அது பொடியாக கூட செஞ்சு வச்சுக்கலாம் கடைகளில் கூட கிடைக்கும் நமக்கு முடக்கத்தான் கீரை பொடி பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது ரொம்ப திக்காக இருக்குது இப்போ கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது லூஸாக பண்ணி தோசை ஊற்றினா தான் நல்லா வரும் இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம் பாருங்க நல்லா க்ரீன் கலராக இருக்குது தோசை மாவே க்ரீனாக இருக்கும் தோசையோட நல்லா பச்சை கலராக தான் வரும் பாருங்கள் இதில் தண்ணி கொஞ்சம் கலந்துட்டு தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி நம்ம தண்ணி கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் லூஸாக இப்போ தோசைக்கல்ல வச்சு தோசைக்கல் நல்லா சூடான வாட்டி நம்ம தோசையை ஊற்றிக்கலாம் இப்போ சூடாகிடுச்சு நம்ம ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப முருவலாக வராது நல்லா கொஞ்சம் திக்காக தான் வரும் அதனால் இந்த ஸ்டேஜோட நம்ம நிறுத்திட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சா நம்ம நல்லா வெந்துடும் பாருங்கள் ரெண்டு பக்கமே திருப்பி போட்டாச்சு நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம விட்டால் நம்ம முருகாது கரைகிடும் இந்த ஸ்டேஜே எடுத்துக்கலாம் சூப்பராக முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு நான் அரைச்ச உடனே ஊற்றுனாலும் நான் தக்காளி சட்னி புளிப்பான தக்காளி சட்னி வச்சுருக்கேன் இதே நைட்டு அரைச்சிட்டு காலையில் ஊற்றுனா மாவு பிடிக்கும் அப்போ நம்ம தேங்காய் சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இந்த கீரை வந்து எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து ஜாயின்ஸில் இருக்கிற பெயின் அதுமாதிரி ஜாயின்ஸில் யூரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் வந்து அடப்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அதை எல்லாமே இது வந்து க்யூர் பண்ணிடுவோம் எடுத்துரும் அந்த ஜாயின்ஸ் இல்லாமல் கரைச்சிருங்கிறாங்க அந்த யூரிக் ஆசிட்டை அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து இது சாப்பிட்றதுனால இந்த கேன்சர் செல் அவங்க பாடியில் இருக்க இல்லையா அதெல்லாமே அது வளர விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் அதாவது மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அடிக்கிறத எடுத்துருக்கனால இதில் ஃபைபர் இருக்கனால அதையும் இது க்யூர் பண்ணிடுது இவ்வளவு நல்ல பயன்கள் இருக்கிற இந்த கீரையை நம்ம கிடைக்கும் போதெல்லாம் நம்ம எதாவது வகையில் உணவாக எடுத்துக்கணும் இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல டிஷ்ஷோடு மீட் பண்ணுறேன்